இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைலத்துல் கதிர் அதாவது ரம்ஜானுக்கு முன்னாடி 27க்கு நாங்கள் தொழுகு போவோம். தொழுகு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்தோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு வேளவனில் தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்தோன்னு சொல்லுவாங்க. வேளவனில் ஒரு சட்டையும் ஒரு வேட்டி கேரளா வேட்டியும் தான் எடுத்தோம். சட்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சட்டையும் இந்த வேட்டியும் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி இந்த நோன்பு கொண்டாடுறதுக்கு போட போகிறோம். லைலத்துல் கதிர் அன்றைக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸை போட்டு வந்து கண்ணாடிக்கிட்ட நின்று போஸும் கொடுத்தாச்சு. ட்ரெஸ் எப்படி இருந்துச்சோ நீங்கள் அப்படியே வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. சட்டை வேட்டி ரெண்டும் தான் வந்து நான் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி, இதே சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நோம்பை வந்து நான் குளிச்சுட்டு எல்லாம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி சமையல் கட்டுக்கு போக ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அத்தரை யூஸ் பண்ணுவேன். அத்தரும் போட்டு தான் கிளம்புனேன். அத்தரை போட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சாப்பிட்டு நான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசல் உள்ளே வந்தோடனே நம்ம பசங்களாம் வந்து எப்போ மொழி கேமராமேனா அங்கேயே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. சரி, உள்ளே வந்துட்டோம். பள்ளிவாசலில் வந்து நம்ம தொழுகணும்னு சொல்லி ஈஷா வந்து அந்த விசிபிள் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கானே, அங்கே லைட்டிங் வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து தொழுது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. சரி, அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தொழுதுட்டு அடுத்தடுத்து கீழே என்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, தொழுகிறக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், நம்ம டக்குன்னு தொழுதுட்டு நம்ம அடுத்த கேமராமேனை வந்து கீழே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கூட்டு போயிட்டேன். நல்லா தொழுது முடிச்சதுக்கப்புறம் வந்து கீழே போக ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. கீழே போய் பள்ளிவாசலுக்கு வெளியே விசிபிள் எப்படி இருக்குது, லைட்டிங் எல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி லைட்டிங் எடுத்துகிட்டு வந்தோம். லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த நோம்பட்டயத்தில் ஜகஜோதியாக தான் இருக்கும் பள்ளிவாசல். அதே மாதிரி லைட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. லைட்டிங்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து வைப் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம பசங்க யாரும் வந்திருக்காங்களா தொழுகிறக்கு, அவங்க கூட பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம நண்பர் வந்திருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு சிரிப்பை போட்ட வரைக்கும் கேமரா பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்தோன்னே சொல்லுவாங்க. செல்ஃபி எடுத்து பயங்கரமாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இது ஏதோ ஒன்று ஸ்டோரி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து பள்ளிக்குள்ளே பார்த்தாங்கன்னா பாயசம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்க பாயசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாயசமெல்லாம் சாப்பிட்டு பிஸ்கெட்டும் அவருக்குள்ளே வாங்கி சாப்பிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஜாலியாக போச்சு அன்றைக்கி நைட்டு. நல்லா தொழுது இபாத்தா இருக்கணும்னு சொல்லி உள்ளேலாம் வந்து அஜத் அவங்க பயன் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே விசுவல் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நான் எடுக்கும்போது 11:30 போகுது, 4 நிமிஷம் தான் இருக்குது. சரி, அதையே எடுத்து முடிச்சுட்டு வெளியே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் வெளியே வைப் பண்ணிட்டதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா சகுரம் முடிக்கலாம்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டோம். பிரியாணியே பள்ளியிலே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டு நாங்கள் நோம்பு வச்சுட்டோம். எங்களுக்கு லைலத்துல் கதிர் அன்னைக்கு இப்படி தான் டைம் போச்சு. நீங்கள் எப்படி போச்சுன்னு கமெண்ட்